வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். ஏதாவது கோவில் பற்றி சொல்லணுன்னா, எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் வாக் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் 5 வயசுலேருந்து எங்கள் கங்கா பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா மொட்டத்தில் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் இன்னொரு அவங்களோட ஃப்ரெண்டும் அதே மாதிரி அவங்க நடந்து போகிறச்சு நாங்கள் கையை பிடிச்சினே எங்களை கூட்டின்னு போவாங்க. அந்த சிவன் கோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இங்கே நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தாப்பில் இருக்குது. அங்கே வந்து ஒரு குளம் இருந்தது, அது நாங்கள் பார்த்ததும் அப்புறம் நடுவில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் மெடிக்கல் காலேஜ் தான் படிக்க போகிறச்சு அங்கே போகல. அப்புறம் திருப்பியும் ஏதோ ஒரு நான் ஜோசியம் பார்த்தபோது சொன்னாங்க, எங்கே தண்ணி இல்லையோ அங்கே நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியாக இல்லை, ஸோ எனக்கு தண்ணி போட்டால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எங்கே போடலாம், இங்கே போடலாமா, புதுக்கோட்டையில் அப்பா பிறந்த இடத்துல போடலாமா, அங்கே போடலாம், இங்கே போடலாம், எங்கெல்லாமோ யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இங்கே வந்து பார்த்தா சிவன் கோவில் எங்கள் வீடு பக்கத்தில் அந்த குளத்தில் ஒரு புல்லும் கள்ளி செடியும் அந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இத்தோண்டு தண்ணி இருந்துட்டு கங்கா பாட்டி அப்பாவோட அம்மாவோட அஸ்தி கரைக்க அந்த ஒரு இத்தனோடு துணி தான் அதை கரைச்சோன்னாங்க. அப்போ நான் நினச்சேன், அடடா இப்போ கள்ளி செடியாக இருக்கே, இதை படினா என்னன்னு சொல்லி அந்த கள்ளி செடியெல்லாம் எடுத்து டிராக்டர் வச்சு அந்த இடத்த படியெல்லாம் மண் போட்டு மூடி டிராக்டர் உள்ளே போய் நல்லா இது பண்ணி லெவல் பண்ணி களிமண் எல்லாம் போட்டு சரி பண்ணி கிட்டத்தட்ட நானும் ஒரு லாரி தண்ணி அடித்தோம். அப்போது எல்லாருமே ஒரு லாரியில் இருந்தால் எண்ணெய் வந்து தண்ணி அடித்து 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 அது உள்ளே போக வேண்டியதெல்லாம் லேண்டு உறிஞ்சி மீதி அந்த குளம் ரொம்ப அளவுக்கு நான் தண்ணி போட்டேன். நான் எப்போதும் கேட்பேன், தண்ணி லெவல் எப்படி இருக்குது, தண்ணி லெவல் எப்படி இருக்குது. அப்புறம் இன்றைக்கே பயமாயிடுச்சு, தண்ணி லெவல் வெயில் வந்து என்னாகும், இவாப்ரேட் ஆகுமேனு சொல்லி ரெண்டு போர் போட்டோம். ஸோ அந்த போர் வந்து எப்போ தண்ணி குறைஞ்சாலும் அந்த போரை ஆன் பண்ணினா அந்த தெப்பம் திருப்பி நிறைஞ்சிடும். அதில் வாத்து அப்புறம் மீன் போட்டோம். அப்பாவோட அரிசி போட்டச்சே அதில் வந்து அண்ணா சொன்னான், ஐயோ மீனே இல்லையே இதில்ன்னு. ராத்திரியோட ராத்திரியாக மீன்கள் வாங்கி அதில் விட்டோம். அதனால் இவ்வளோ இவ்வளோ பெரிய மீன் அப்புறம் வந்தது. அந்த மீனை பார்க்க நாங்கள் பொரியெலாம் வாங்கி கொண்டு வந்து போடுவோம். இப்போ தண்ணி வற்றாமல் ஃபுல்லாகவே இருக்குது. அண்டு போர் அப்படி அவசியம் ஏற்படலை, பட் போர் இல்லை. அண்டு வருஷம் வருஷம் மீனை தெப்பம் நடுல, அது வெறும் கள்ளி செடி இது வரதுனால தெப்பம் பல வருஷம் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து வருஷம் வருஷம் தெப்பம் நடக்கிறது. நானே தெப்பத்தில் உட்காந்து போயிருக்கேன். அண்ட் முதல் மரியாதை மாதிரி ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்ன தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஐ யூஸ் டு என்ஜாய் இட், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா அம்மா இல்லையா, ஆனால் அவங்க இங்கே தான் இருப்பாங்க, விளையாண்டே பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம் நானே நினச்சி சமாதானப்படுத்துவேன்.